ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பூஜை நிறுத்துறாங்கன்னு சொல்லி நீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எனக்கு நீங்க காமிக்கலையே. நான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் சார் எனக்கு நீங்க வந்து அபிஷியலா தரணும். அதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப நீங்க வந்த வேலைக்கு நம்ம பார்ப்போம். அதெல்லாம் விட்டுடுங்க. அது அப்புறம் பாத்துக்கலாம். அதை நான் ஐ நோ ஹவ் டு ஹேண்டில் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. இப்ப யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பெரிய இடத்து பிரஷர்னு நான் எனக்கு நாளைக்கு கேஸ் வருது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அதனால நீங்க பண்றீங்க. இப்போ நான் போகக்கூடாதுன்றதுக்காக மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்னோட கேஸ் வருது. அதனால நீங்க பண்றீங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் பட்டர் தோப்பை சேர்ந்தவர் தான் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள். இவர்தான் சமீபத்தில் பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் உள்ள நம்பெருமாள் உற்சவர் சிலையானது போலியாக வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி மிக மிக பரபரப்பான செய்தியினை வெளியிட்டவர். ஒரு பேட்டியின் போது மாலிகப்பூர் படையெடுத்து இங்கு வந்தது ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை திருடிச் செல்லத்தான். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சிலையானது கடந்த ஜூலை மாதத்தில் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தால் 3 நாட்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதற்கு சிலை பழுதுபார்க்கப் போகிறோம் போன்ற காரணங்களை அவர்கள் முன்வைத்தனர். ஆனால் அதற்கு பின்னர் வைக்கப்பட்ட நம்பெருமாள் சிலையின் வடிவமே பழைய வடிவத்தில் இல்லை. அது முழுவதுமாக மாறியுள்ளது. வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்பெருமாளின் உற்சவர் சிலையானது மாற்றி வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்தான் இந்த தைரிய போராளி ரங்கராஜன் நரசிம்மன். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலில் நடைபெறும் முறைகேடுகள், சிலை கடத்தல்கள், சட்டவிரோதமாக நடைபெற்று கொண்டிருக்கும் அறங்காவலர் குழுக்கள், மத சடங்குகளில் அறநிலையத்துறையின் தலையீடு போன்றவை உள்ளிட்ட பல விவகாரங்களை கடந்த 4 ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது சொந்த சட்ட போராட்டத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்து கொண்டிருப்பவர்தான் இந்த ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள். இது மட்டுமன்றி இவர் பலவிதமான முக்கியமான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்திலும் சிலை தடுப்பு காவல் குழுவிடமும் வெளியிட்டுள்ளார். அவை அனைத்தும் உண்மையாக இருப்பதாகவும் அவர்கள் சார்பில் ஏற்கனவே சொல்லப்பட்டு வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவற்றுள் முக்கியமானது 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தங்க குத்து விளக்கினை மாற்றி வெள்ளி குத்து விளக்கினை வைக்க முயற்சிகள் நடப்பதாகவும் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கிலும் உண்மைகள் இருப்பதாக சொல்லி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே நீதிமன்றம் நியமித்த சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் முதல் கட்ட விசாரணை நடத்தி ஸ்ரீரங்கத்தில் ரங்கராஜன் கொடுத்த புகாரில் முகாந்திரம் உள்ளது என்று அறிக்கை கொடுத்து முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல் ஆய்வாளரிடம் கொடுக்க அவர் முதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடியாது என்று சொன்னதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மேலும் விவரித்த ரங்கராஜன் தமிழக டிஜிபி மீதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றினை தொடுத்தார். அதற்குள் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திருமதி தஹில் ரமணி அவர்கள் சிலை கடத்தல் வழக்குகளை விசாரித்து சிறப்பு அமர்வினை கலைத்தார். அவரது ராஜினாமாவிற்கு பின் மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டால் அந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதியே விசாரிக்க வேண்டும் என்று நவம்பர் 1, 2019 பொறுப்பு நீதிபதி ஆணை ஒன்றை பிறப்பித்ததனால் தேங்கி கடந்த வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இவர் முன்வைத்த குற்றச்சாட்டு ஒன்றுதான் தற்போது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதாவது மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலில் மயில் சிலை மாற்றப்பட்டுள்ளதாக சொல்லி இவர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்தார். இவர் தொடர்ந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக டிவிஎஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் பிரபல தொழிலதிபரான வேணு ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து ரங்கராஜன் நரசிம்மன் தனது முகநூல் பக்கத்தில் ஆதாரங்களோடு கோயில் நிர்வாகத்தில் நடைபெறும் அவதூறுகளை, குற்றங்களை வெளிப்படையாக பதிவுகளாக வெளியிட ஆரம்பித்தார். இதனால் ஆத்திரமடைந்த சிலரே இவர் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிகிறது. இதனால் கோயில் இணை ஆணையர் ஜெயராமன் தொடுத்த வழக்கின் பேரில் ரங்கராஜன் நரசிம்மனை கைது செய்ய கடந்த நவம்பர் 6 போலீசார் சென்றுள்ளனர். அப்போது ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் தன்னை கைது செய்ய வந்த போலீசாரிடம்
சட்ட ரீதியான வினாக்களை கேட்டு திணறடித்துள்ளார். என்னை கைது செய்ய வேண்டுமென்றால் என்னிடம் உள்ள காவல்துறை சம்பந்தமான புத்தகங்களை தருகிறேன், எப்படி கைது செய்ய வேண்டுமென்று இங்கேயே உட்கார்ந்து படித்துவிட்டு பின்னர் அதை பற்றி பேசுங்கள். நீங்களாக என்னை கைது செய்ய வரவில்லை, உங்கள் மேலதிகாரிகள் கொடுத்துள்ள அழுத்தத்தின் பேரிலேயே என்னை கைது செய்ய வந்துள்ளீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி கைது செய்ய வந்த போலீசாரே மிரளும் அளவிற்கு எதிர்வாதங்களை முன்வைத்துள்ளார் ரங்கராஜன் நரசிம்மன். இதன் பின்னர் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்ட ரங்கராஜன் நரசிம்மன் பின்னர் சொந்த ஜாமீனில் வெளிவந்துள்ளார். ஆனால் இவர் இப்படியாக தொடர்ந்து அதிகார சக்திகளால் தாக்கப்படுவதற்கு காரணமே இவர் எவ்வித பாரபட்சமும் இன்றி இன்று நடக்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்பதால் தான் என்று சொல்கின்றனர் நரசிம்மனின் ஆதரவாளர்கள். இதற்கு பின்னால் பிரபல தொழிலதிபரான வேணு ஸ்ரீனிவாசன் மற்றும் சில சிலை கடத்தல் ஆதரவு குழுக்களின் அழுத்தமும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது.